Hi friends, welcome to my channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோனா CSB bank account opening form எப்படி fill பண்றதுன்றத நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். Friends, first time நம்ம சேனல பாக்குறீங்கனா subscribe பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா like பண்ணுங்க. Okay, இனி வீடியோக்குள்ள போகலாம். Friends, first இந்த formல பாருங்க personal details. அதுல உங்க name enter பண்ண சொல்லிருக்காங்க. First, நீங்க என்னன்னா மிஸ்டரா மிஸ்ஸஸா இல்ல மிஸ்ஸா ஏதோ நீங்க அந்த டைட்டில எழுதிட்டு அடுத்த பாக்ஸ்ல வந்து உங்க நேமை எழுதணும். அதுல வந்து உங்களுக்கு ரெண்டு நேம் இருந்துச்சுனா ஃபர்ஸ்ட் நேம் எழுதிட்டு ஒரு பாக்ஸ் கேப் விட்டு செகண்ட் நேம் எழுதிக்கோங்க. அதுக்கு அப்புறம் ஒரு பாக்ஸ் கேப் விட்டு உங்க இனிஷியல் எழுதிக்கோங்க. உங்க ஐடி ப்ரூஃப்ல எப்படி இருக்கோ அதே போல தான் உங்க நேமை இதுல எழுதணும். நெக்ஸ்ட் பாருங்க மேடன் நேம். இப்போ பொண்களுக்கு வந்து மேரேஜுக்கு அப்புறம் நேம் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அது சில பேர் சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படி நீங்க உங்க நேமை சேஞ்ச் பண்ணீங்கன்னா இதுல அந்த நேமை எழுதிக்கோங்க. அப்புறம் ஜெண்டர், நீங்க மெயிலா ஃபீமேலா இல்ல டிரான்ஸ்ஜெண்டரா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேட்டிருக்காங்க பாருங்க ஆர் யூ அன் எம்ப்ளாயி ஆஃப் சிஎஸ்பி. இந்த சிஎஸ்பி பேங்க்ல வந்து நீங்க எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா எஸ் ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நோ ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க எஸ் ஆப்ஷன் டிக் பண்ணீங்கன்னா அந்த எம்ப்ளாயி கோடை வந்து இல்லை எழுதிக்கோங்க இந்த பாக்ஸில். அப்புறம் ரெசிடென்டியல் ஸ்டேட்டஸ், நீங்க வந்து இந்தியாவில் குடியுரிமை பற்றி இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் தான் ஃபுல்லாக வாழ்றீங்க அப்படின்னா ரெசிடென்ட் ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. நான் ரெசிடென்ட் இந்தியன் அப்படின்னா இந்தியாவில் தான் உங்களோட சிட்டிசன்ஷிப், ஆனால் இப்போ வேலைக்கு வேண்டியோ இல்லை படிப்புக்கு வேண்டியோ நீங்கள் வந்து வெளிநாட்டில் தங்கியிருக்கீங்க, பாதி நாள் வெளிநாடு பாதி நாள் இந்தியா அப்படின்னு சொன்னால் இந்த என்ஆர்ஐ நான் ரெசிடென்ட் இந்தியன் ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபாரின் நேஷனல், உங்களோட சிட்டிசன்ஷிப் வந்து ஃபாரினாக இருந்துச்சுன்னா ஃபுல்லாகவே நீங்கள் ஃபாரின் தான் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபாரின் நேஷனலை டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், அப்படின்னா நீங்கள் இந்தியாவில் தான் பிறந்திருப்பீங்க ஆனால் உங்களோட சிட்டிசன்ஷிப் வந்து வெளிநாடாக இருந்துச்சுன்னா இந்த பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேட்டிருக்காங்க பாருங்க ஃபாதர்ஸ் நேம், இதில் உங்கள் அப்பா நேமை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் மதர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க, இதில் உங்கள் அம்மா நேமை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, இதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிளேஸ் ஆஃப் பர்த்து, இதில் உங்கள் பிளேஸை எழுதிக்கோங்க. அப்புறம் சிட்டிசன்ஷிப்பு, இந்தியானா இந்தியன் டிக் பண்ணிக்கோங்க, இல்லை அதர் கண்ட்ரியாக இருந்தீங்கன்னா அதர்ஸை டிக் பண்ணிவிட்டு அந்த கண்ட்ரியோட நேமை இந்த பாக்ஸில் எழுதிக்கோங்க. அப்புறம் ஆதார் நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. இந்த சைடு பாருங்கள் ஆதார் நம்பர் டூ பி சீடட் வித் அக்கௌண்ட் நம்பர், இந்த ஆதார் நம்பரை அக்கௌண்ட் நம்பர் கூட லிங்க் பண்ணணுமான்னு கேட்டிருக்காங்க. அப்படி உங்களுக்கு லிங்க் பண்ணணும்னா எஸ் ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க, இல்லைனா நோ ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாருங்கள் பேன் கார்டு நம்பரை இதில் என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பேன் கார்டு இல்லை அப்படின்னு சொன்னால் ஃபார்ம் சிக்ஸ்டின்னு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும். அந்த ஃபார்ம் சிக்ஸ்டி ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்க. அப்புறம் பாருங்கள் டிஐஎன் ஆர் டிபின் ஃபார்மெட்னு கொடுத்துருக்காங்க. டிஐஎன் அப்படின்னா டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், டிபின்னுனா டெசிக்னேட்டட் பார்ட்னர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இந்த நம்பர் இருந்துச்சுன்னா இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு கம்பெனியில் டைரக்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கும், அதை கண்டிப்பாக இதில் எழுதணும். அப்புறம் பாருங்கள் மேரிட்டல் ஸ்டேட்டஸ், உங்களுக்கு மேரேஜ் ஆச்சுன்னா மேரீடை டிக் பண்ணிக்கோங்க, மேரேஜ் ஆகலைன்னா அன்மேரிடை டிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆச்சுன்னு மேரீடை டிக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் நேம் ஆஃப் ஸ்பவுஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் மேரேஜ் ஆச்சுன்னா இப்போது ஹஸ்பண்ட் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் ஒய்ஃபோட நேமை எழுதிக்கோங்க. இப்போ ஒய்ஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் ஹஸ்பண்டோட நேமை இதில் எழுதிக்கோங்க. அப்புறம் இந்த சைடு பாருங்கள் வெட்டிங் டேட்டு, இதில் உங்கள் மேரேஜ் டேட்டை எழுதிக்கோங்க. அப்புறம் பாருங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸு, இதில் உங்கள் ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பர் என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி மூணு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் வந்து அந்த இந்திய கோட் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் அடிஷ்னல் மொபைல் நம்பர்னு கேட்டிருக்காங்க, உங்களுக்கு அடிஷ்னலாக மொபைல் நம்பர் வேறு இருந்துச்சுன்னா அந்த நம்பரை இல்லை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் லேண்ட்லைன் ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க, அப்படி இருந்துச்சுன்னா அதை இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாருங்கள் ப்ரைமரி இமெயில் ஐடி, இது வந்து உங்களோட மெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. அந்த மெயில் ஐடி வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் பாருங்கள் அடிஷ்னல் இமெயில் ஐடி, இல்லை அடிஷ்னலாக வேறு உங்களுக்கு மெயில் ஐடி இருந்துச்சுன்னா அதை இதில் என்டர் பண்ணிக்கோங்க இந்த பாக்ஸில். அப்புறம் நெக்ஸ்ட் காலம் பாருங்கள் பர்மனண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, இதில் உங்கள் பர்மனண்ட் அட்ரஸை வந்து ஃபில் பண்ணணும். ஐடி ப்ரூஃபில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஐடி ப்ரூஃபில் எப்படி இருக்கோ அதே அட்ரஸ்லாம் இல்லை என்டர் பண்ணணும்.
ஃபர்ஸ்ட் பாருங்க அட்ரஸ் டைப்பு. இதில் ரெசிடென்டியல் ஆர் பிஸ்னஸ்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்ரஸ் வந்து வீட்டு அட்ரஸும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அட்ரஸும் சேமாக இருந்துச்சுன்னா இந்த ரெசிடென்டியல் ஆர் பிஸ்னஸ்னு இருக்குல்ல இந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்ரஸ் வந்து வீட்டு அட்ரஸ் தான் அப்படின்னு சொன்னால் இந்த ரெசிடென்டியல் ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. இல்லை பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அட்ரஸ் அப்படின்னு சொன்னால் பிஸ்னஸ் ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க. இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஆஃபீஸ் அட்ரஸ் அப்படின்னா ஆஃபீஸ் ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இதில் உங்கள் கீழே வந்து வரிசையாக உங்கள் அட்ரஸ் எழுதிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ ஒய்ஃப் ஆஃபா இல்லை டாட்டர் ஆஃப் சன் ஆஃப் யாரோ அதை எழுதிட்டு அவங்களோட நேமை எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு நம்பரை அடுத்த பாக்ஸில் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரு நேம் அப்புறம் ரோட் நேம் அப்படியெல்லாம் இருக்கும் இல்லை ஸ்ட்ரீட் நேம் அப்படி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் சிட்டி ஆர் டவுன் ஆர் வில்லேஜ்னு கேட்டிருக்காங்க. உங்கள் சிட்டி நேமை எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேமை எழுதிக்கோங்க. அப்புறம் பாருங்கள் ஸ்டேட் நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் ஸ்டேட்டோட நேமை என்டர் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த சைடு பாருங்கள் பின்கோட் நம்பர் கேட்டிருக்காங்க. அதில் உங்கள் பின்கோட் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாருங்கள் கண்ட்ரி கேட்டிருக்காங்க. இல்லை கண்ட்ரி நேமை எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு பாருங்கள் கண்ட்ரி கோடு கேட்டிருக்காங்க. இப்போது இந்தியானா கண்ட்ரி கோட் வந்து ஐஎன்னு எழுதிக்கோங்க. இல்லை அதர் கண்ட்ரி வேறு கண்ட்ரின்னு சொன்னால் அந்த கண்ட்ரியோட நேமை எழுதிட்டு உங்கள் கண்ட்ரி கோடை வந்து எழுதிக்கோங்க. லாஸ்ட் இந்த ஃபார்ம் கூட இந்த அட்ரஸ் இருக்கக்கூடிய ஐடி ப்ரூஃப் வந்து ஒன்று சப்மிட் பண்ணணும். ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அதுக்கப்புறம் பாருங்கள் ஓவர்சீஸ் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் வெளிநாட்டில் ஸ்டே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இதில் அந்த வெளிநாட்டு அட்ரஸை வந்து இந்த பாக்ஸில் எழுதணும். அப்படி நீங்கள் வெளிநாட்டில் இல்லை இந்தியாவில் தான் ஸ்டே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலத்தை ஃபில் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. இப்போது இந்த பேஜை நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இனி நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இதில் வந்து கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் இல்லைனா லோக்கல் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய ரீசெண்டாக இருக்கக்கூடிய அட்ரஸை தான் இல்லை ஃபில் பண்ணணும். ஏன்னா பேங்க்கில் வந்து எந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் சரி இந்த அட்ரஸ்க்கு தான் வரும். ஸோ இந்த அட்ரஸ் வந்து நீங்கள் இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய அட்ரஸாக தான் இருக்கணும். இப்போது அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் சேம் அஸ் பர்மனண்ட் அட்ரஸ். இப்போது நீங்கள் பர்மனண்ட் அட்ரஸ் வந்து அந்த சைடு எழுதியிருப்பீங்க இல்லை, அது அந்த அட்ரஸில் தான் நீங்கள் இப்போவும் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சேம் அஸ் பர்மனண்ட் அட்ரஸை டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓவர்சீஸ் அட்ரஸ்ன்னு இருக்குல்ல, அதில் நீங்கள் உங்கள் அட்ரஸை எழுதியிருந்தா இப்போவும் நீங்கள் அந்த அட்ரஸில் தான் இருக்கீங்க, இந்த அட்ரஸுக்கு தான் உங்கள் பேங்க்லேருந்து எந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் வரட்டும் அப்படின்னு சொன்னால் அந்த சேம் அஸ் ஓவர்சீஸ் அட்ரஸ்ன்னு இருக்குல்ல இந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இந்த காலத்தை ஃபில் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. இப்போது நீங்கள் பர்மனண்ட் அட்ரஸ்லேயும் இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸும் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னால் இந்த காலத்தை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸை இந்த காலத்தில் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அண்ட் ஐடென்டிட்டின்னு கேட்டிருக்காங்க. இல்லை வந்து அட்ரஸ் அண்ட் ஐடென்டிட்டி ப்ரூஃபுக்கு வேண்டி ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம சப்மிட் பண்ணணும். அதுக்கு இதில் நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு, வாட் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், இப்படி எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஆதார் கார்டு வந்து இப்போ மேக்ஸிமம் எல்லாருக்கிட்டேயும் இருக்கும். ஸோ ஆதார் கார்டை தான் மேக்ஸிமம் எல்லோரும் செலக்ட் பண்ணுவாங்க. ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிங்கன்னா ஆதார் கார்டை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் நம்பர் இருக்குல்ல அதில் வந்து அந்த ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் இஷ்யூட் அட்ரு, இது தேவை கிடையாது. இஷ்யூ டேட்டு, இது ஆதார் கார்டு என்னைக்கு எடுத்தீங்களோ அந்த டேட்டையில் ஃபில் பண்ணிக்கோங்க. இது ஆதார் கார்டுலேயும் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டேட்டு, ஆதார் கார்டுக்கு எக்ஸ்பைரி டேட்டு கிடையாது. ஸோ அதை ஃபில் பண்ண வேண்டாம். இப்போது நீங்கள் பாஸ்போர்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா இஷ்யூடு அட்ருன்னு இருக்குல்ல அதில் வந்து பாஸ்போர்ட் எங்கே எடுத்தீங்களோ, இப்போது மதுரை, திருநெல்வேலி அப்படி எடுப்பாங்க, அந்த இடத்த வந்து இதில் எழுதினா போதும். அதுக்கப்புறம் பாருங்கள் ப்ரூஃப் ஆஃப் லோக்கல் அட்ரஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இப்போது நீங்கள் மேலே வந்து கரஸ்பாண்டன்ஸ் ஆர் லோக்கல் அட்ரஸ்ன்னு இருக்குல்ல இதில் வந்து அட்ரஸ் நீங்கள் எழுதினீங்கன்னா இதில் நீங்கள் கொடுத்துருக்கிறதுல ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபுக்கு ஒன்றை செலக்ட் பண்ணணும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் யூட்டிலிட்டி பில், அப்படின்னா இதில் வந்து எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் வாட்டர் பில், அப்புறம் கேஸ் பில், இதெல்லாமே இதில் செட் ஆகும். ஸோ அதுனா நீங்கள் இந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் முனிசிபல் டேக்ஸ் ரெசிப்ட்னா இந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் அப்படின்னா நீங்கள் இந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் எதோட ஜெராக்ஸ் காப்பியை சப்மிட் பண்ணுறீங்களோ அந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபார் என்ஆர்ஐ ஆர் பிஐஓன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெளிநாட்டில் ஸ்டே பண்ணால் மட்டும்தான் இந்த காலத்தை ஃபில் பண்ணணும், இல்லைனா வேண்டாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் காலம் பாருங்கள், இது வந்து டேக்ஸ் பே பண்ணுறது. இது இந்தியாவுக்கு வெளியில் நீங்கள் வந்து வேறு கண்ட்ரிக்கு டேக்ஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் இந்த காலத்தை ஃபில் பண்ணணும், இல்லைனா வேண்டாம்.
அதுக்கு அப்புறம் பாருங்க அடிஷனல் டீடைல்ஸ். இதுல ரிலிஜியன் கேட்டிருக்காங்க, நீங்க ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா ஏதோ நீங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க கேட்டகரி கேட்டிருக்காங்க பாருங்க, ஜெனரலா ஓபிசியா எஸ்சியா எஸ்டியா நீங்க ஏதோ அதை டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, நீங்க 10th கீழே படிச்சிருக்கீங்க அப்படின்னா பிலோ எஸ்எஸ்சியை டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் 10th படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா எஸ்எஸ்சியை டிக் பண்ணிக்கோங்க. 12th படிச்சிருக்கீங்கன்னா கைச்எஸ்சியை டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் 12th முடிச்சுட்டு காலேஜ் இப்போ பிஎஸ்சி பிஏ பிஇ இப்படி படிச்சிருக்கீங்கன்னா கிராஜுவேட் ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க. மாஸ்டர் டிகிரி இந்த கிராஜுவேட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்இ எம்எட் இப்படி படிச்சிருக்கீங்கன்னா மாஸ்டர் டிகிரியை டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் சிஏ சிஎஸ் சிஎம்ஏ அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் பிஹெச்டி இப்படி படிச்சிருக்கீங்கன்னா இந்த ப்ரொஃபஷனல் ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் படிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் இலிட்ரேட் ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாருங்கள் பிசிக்கலி சேலஞ்சர், உங்களுக்கு நீங்கள் வந்து ஊனமுற்றவங்க அப்படின்னு சொன்னால் எஸ் ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க, இல்லைனா நோ ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மென்டலி சேலஞ்சர், நீங்கள் வந்து மனநல பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொன்னால் எஸ் ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க, இல்லைனா நோ ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாருங்கள் ஆனுவல் இன்கம், நீங்கள் ஒரு வருஷத்தில் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போது 100,000 கீழே அப்படின்னு சொன்னால் பிலோ அந்த ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் 100,000 அஞ்சு லட்சம் வரை சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா இந்த 1,00,000 to 5,00,000 கொடுத்துருக்காங்க இல்லை அதை டிக் பண்ணிக்கோங்க. இப்படி உங்கள் ஆண்டு வருமானத்தை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆக்குபேஷன் டைப் கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்களோட வேலை ப்ரைவேட் செக்டராக இருக்கீங்களா இல்லை பப்ளிக் செக்டரா இல்லை கவர்மெண்ட் செக்டரா இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்களா இல்லை ப்ரொஃபஷ்னலா இல்லை அக்ரிகல்ச்சரல் அப்புறம் செல்ஃப் எம்ப்ளாய் ரிட்டையர்டாக இருக்கீங்களா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களா இப்படி ஏதோ நீங்கள் அதை பார்த்து டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாருங்கள் கஸ்டமர் கேட்டகரி, இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் ஏதோ அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் சோர்ஸ் ஆஃப் இன்கம், நீங்கள் எதுக்காக இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷனை பார்த்து டிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் இவ்வளோ தான். இனி நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள் ஆர்கனைசேஷன் நேம், நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய ஆர்கனைசேஷனோட நேம். இப்போது ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதோட நேம், இப்போது கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த கம்பெனியோட நேமை இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் டெசிக்னேஷன், நீங்கள் என்னவா வேலை பார்க்குறீங்க, ஸ்டாஃபா டீச்சரா டாக்டரா ஏதோ நீங்கள் அதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் ஆர்கனைசேஷன் அட்ரஸ், நீங்கள் இப்போ வேலை பார்க்குறீங்கன்னா அந்த அட்ரஸை இல்லை ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாருங்கள் ப்ளீஸ் டிக் இஃப் அப்ளிகேபிள்னு கொடுத்துருக்காங்க, அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்ட் பர்சன் டொமஸ்டிக்னு கொடுத்துருக்காங்க. இது இந்தியாவுக்குள்ள அரசியல் சம்மந்தமாக ஏதாவது ஒரு துறையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபாரின் கண்ட்ரியில் ஏதாவது அரசியல் சம்மந்தமாக ஏதாவது ஒரு துறையில் இருக்கீங்க அப்படின்னா செகண்ட்ரிக்கு ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் வந்து உங்கள் ஃபோட்டோ ஓட்டுங்க, அதுக்கப்புறம் இதில் சைன் போடுங்க. சைன் போட தெரிலனா கைரேகை வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் இதில் சைன் போட தெரில கைரேகை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கீழே இந்த ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெண்டு விட்னஸை நீங்கள் ரெடி பண்ணணும். அந்த ரெண்டு விட்னஸும் சிக்னேச்சரில் போடணும், அதுக்கப்புறம் அவங்களோட நேம் எழுதணும், அட்ரஸ் எழுதணும், அப்புறம் பிளேஸ் அண்ட் டேட் எழுதணும். இப்படி ஃபில் பண்ணணும். இது வந்து சைன் போட்டிங்கன்னா இந்த காலத்தை ஃபில் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. இப்போது இந்த பேஜில் இவ்வளோ தான். இனி நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், இந்த பேஜில் ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் காலம் பாருங்கள், ஃபார் மைனர் அக்கௌண்ட் ஒன்லி, இந்த காலத்தில் வந்து மைனர் அக்கௌண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த காலத்தை ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாருங்கள், மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, இதில் உங்கள் மொபைல் நம்பரையும் இமெயில் அட்ரஸையும் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாருங்கள் நாமினேஷன், இதில் நாமினியாக ஒருத்தங்களை அப்பாயிண்ட் பண்ணணும். நாமினி தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நாட் ரிக்வயர்டாக டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நாமினி வேணும்னு நினச்சிங்கன்னா ரிக்வயர்டாக டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் நாமினி வேணும்னு நினச்சி ரிக்வயர்ட் ஆப்ஷன் டிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து நெக்ஸ்ட் லைனில் உங்கள் நாமினியோட நேம் எழுதிக்கோங்க. அது ஃபாதர் மதர் இல்லை ஹஸ்பண்ட் அப்படி யாரை வேணாலும் இருக்கலாம், அவங்களோட நேமை எழுதிட்டு அவங்க வீட்டு அட்ரஸையும் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் ஏஜ் கேட்டிருக்கு, அவங்களோட ஏஜ் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன்னு கேட்டிருக்காங்க அந்த ரிலேஷனை எழுதிக்கோங்க. இப்போ ஹஸ்பண்ட்னா ஹஸ்பண்ட், ஃபாதர் மதர் சிஸ்டர் பிரதர் யாரை வேணாலும் இருக்கலாம், அதை அந்த ரிலேஷனை எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கு அடுத்து பாருங்கள் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, இதில் உங்கள் ஃபாதரோட நேமை எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேம் எழுதணும், பேங்க் ரெக்கார்ட்ஸில் உங்கள் நேம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் டேட்டு, என்றைக்கு இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அன்றைக்குள்ள டேட்டை எழுதிக்கோங்க.
அப்புறம் உங்கள் பிளேஸை எழுதிக்கோங்க. அப்புறம் நேம் ஆஃப் அப்ளிகன்ட், உங்களோட நேமை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு இதில் உங்கள் சைனை போட்டுக்கோங்க. சைன் போட தெரிலன்னா கைரேகை வச்சுக்கோங்க. இதில் கைரேகை வச்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இதில் ரெண்டு விட்னஸை ரெடி பண்ணணும். ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணது போல தான் அவங்களோட சிக்னேச்சர், திரும்பவும் இருக்க அவங்களோட சிக்னேச்சர், நேம், அட்ரஸ், அப்புறம் பிளேஸ் அண்ட் டேட்டை எழுதணும். இப்போ நீங்கள் அதில் சைன் போட்டிங்கன்னா இந்த காலத்தை ஃபில் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம சிஎஸ்பி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்மை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.